அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சித்ராராமன் மல்டி சேனல். இன்னைக்கு நாம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, விநாயகர் சதுர்த்தி விழாவை தான் பார்க்க போறோம். விநாயகர் சதுர்த்தியை நம்ம வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே, நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே எழுந்திரிச்சிட்டோம், குளிச்சாச்சு, என் பிள்ளைங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பிள்ளையார் வாங்கிட்டு வரேன்னு போனாங்க. எங்கள் வீட்டுக்கிட்டே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, அதோட அந்த கோயில் தான் இது. ஒரே இடத்துல எவ்வளோ அழகாக பிள்ளையார் நிறைய இருக்குது பாருங்கள். இப்போது இதில் தான் வாங்கியிருக்காங்க, 120 ரூபாய் நினைக்கிற ஒரு பிள்ளையார் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. பிள்ளையார் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு தேவையான கொடை வாங்குறாங்க. கொடை பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் சொன்னாங்க. அது கூடவே பக்கத்துலேயே ஏற்க மாலையை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம் பிள்ளையாருக்கு குளிமைப்படுத்தணும்னா கண்டிப்பாக என்ன வைக்கணும்னா அருகம்புல் தாங்க வைக்கணும். அவருக்கு ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் தேவையில்லை, வெறும் அருகம்புல் ஒரு 5 வச்சிங்கனாலே போதும், பிள்ளையார் நமக்கு தேவையானதை கொடுத்துருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே மாவிளை கடை, தோரண கடை எல்லாம் இருந்திருக்கு. மாவிளையும் வாங்கிட்டோம். வீட்டில் ஒரு விசேஷனால மாவிளை தாங்க முத ரொம்ப முக்கியம். மாவிளை கட்டினீங்கனாலே லக்ஷ்மிகாரம் வந்துடும். அடுத்தது மாவிளை தோரணம், வாழை இலை, தேங்காய், ஸோ அத்தனையும் வாங்கியாச்சு. இப்போ பிள்ளையார் நம்ம வீட்டுக்கே வந்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது காலையில் 8:30 சொன்னேன், சனிக்கிழமை இல்லையா, அதனால 8:30 வர சொன்னேன். அதே மாதிரி அவங்களும் 8:30 வீட்டுக்கே வந்துட்டாங்க. விசேஷனாலும் நம்ம வீட்டில் இப்போ மாக்கோலம் போட்டு அதில் அந்த ஸ்தாபிக்கரை கட்டினாலே மகாலட்சுமி வந்துடுவாங்க. ஸோ நம்ம முதல்ல வீட்டில் கோலம் போட்டுட்டு இப்போ அது மேலே காவிக்கரை கட்டிகிட்ருக்கோம். முழு முதற் கடவுள் விநாயகரை வீட்டுக்கு வர வச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வாசலில் மாவிளை தோரணம் கட்டுறாங்க. வகை கொழுக்கட்டை பூரணம் ரெடி பண்ணியிருக்கேங்க. பிள்ளையாருக்கு மிக மிக பிடிச்சது பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை தான். ஸோ பூரணத்தோட செய்முறை வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது சமையல் பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு ஒன்றும் கிடையாதுங்க. வெண்டைக்காய் காரக்கறி, புடலங்காய் பருப்பு கறி, அந்த தேங்காய் கறி, அதுக்கப்புறம் பூசணிக்காய் சாம்பார், பாயசம், கொழுக்கட்டை. ஸோ அதுக்கு தான் முதல்ல வெண்டைக்காயை காய அரிஞ்சிட்டு காய்கறிலாம் அரிஞ்சிட்டு நாங்கள் சமைச்சிட்டு இருந்தோம். ஸோ அதுவும் ரெடி ஆயிடுச்சு, கூடவே சமையலும் ரெடி ஆயிடுச்சு. காலையிலே சீக்கிரம் 10:30 எல்லாமே முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு. ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பும் அரிசியும் வறுத்து பொடி பண்ணிவிட்டு வெல்லம் போட்டு தான் வைக்க போகிறோம். இன்றைக்கி பாசிப்பருப்பு வறுத்துட்ருக்குறோம். அடுத்தது விநாயகர் அமர வைக்கிற மனையில் ஸ்வஸ்தி கோலம் போட்டிருக்கிறேன், கீழேயும் கோலம் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் சாமிக்கெல்லாம் பூ வச்சாச்சு, அதெல்லாம் தொடச்சிட்டு போட்டு வச்சுட்டு விளக்கெல்லாம் விளக்கி முதல் நாளே ரெடி பண்ணி வச்சிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா விநாயகர் மனையில் பொட்டு வச்சுட்டு பச்சரிசி அந்த மனை மேலே போட்டுட்டு அது மேலே விநாயகரை வைக்கிறது. ஸோ பச்சரிசியை போட்டு மணலில் பரப்பிக்கிறோம். அதுக்கப்புறம் வெத்தலையும் அது கூட ஒரு மஞ்சள் பிள்ளையார் முதல்ல வச்சிடணும். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சதுக்கப்புறம் விநாயகர் நம்ம விநாயகருக்கு சந்தனம் வச்சு அதில் 1 ரூபாய் காயின் வச்சிடணும். அதுக்கப்புறம் பட்டை, விபூதி பட்டை போட்டு அதில் சந்தன குங்குமம் வைக்கணும். மஞ்சள் பிள்ளையார் வச்சதுக்கப்புறம் சந்தன குங்குமம் வச்சு விபூதி பட்டை போட்டு நம்ம சந்தன குங்குமம் வச்சு பொட்டு வைக்கிறோம்.
பிள்ளையார் அலங்கரிச்சுக்கிறோம். ஒரு குழந்தைய பண்ற மாதிரி அழகா இருக்கு. அவருக்கு வைக்கும் போதே ரொம்ப அழகா வந்துச்சு. மாலை நாம் ரெடி பண்ணிக்கிறோம். அருகம்புல் அழகாக நமக்கு சரியான அளவில் கட் பண்ணிவிட்டு அது மாலையாக கட்டிக்கணும். பூவில் போட்டதுக்கப்புறம் நம்ம அது பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை போட்டுடுறோம். அருகம்புல் மாலை போட்டதுக்கப்புறம் அடுத்தது எருக்க மாலை. விசேஷமானது எருக்க மாலைங்க. அது வெள்ளருக்கு கிடைச்சா ரொம்ப விசேஷம். ஸோ எருக்க மாலை போடுறோம். அடுத்தது எருக்க மாலை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குவாரண்டைன் டைமில் இருக்கிற பூவை வச்சு அழகான மாலையை எப்படி பிள்ளையார் போடுறதுன்னு பார்க்கலாம். நாம சாமியை அழகா பூக்க பூவாலையே அலங்காரம் பண்ணோம். விநாயகர் பாட்டு பாடிக்கிட்டே நம்ம அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். விநாயகருக்கு ரெண்டு சைடும் குத்து விளக்கு ரெண்டு வைக்கிறோம். வச்சதுக்கப்புறம் அந்த குத்து விளக்கில் நம்ம பூவால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கிறோம். சாமிக்கு வேண்டிய நெய்வேத்திய பொருளாக ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கலசத்தில் தண்ணி வச்சு நம்ம குலதெய்வத்தை நினச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு முதல்ல அவங்கள வரவேற்றுவோம். அது வச்சதுக்கப்புறம் சாமிக்கு வாழை இலை போட்டு நம்ம சமைச்சதெல்லாம் எடுத்து வச்சு கொழுக்கட்டையிலேருந்து எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இந்த பக்கம் பழம், நான் வந்து ஒரு 7 வகை பழம் வச்சுருக்கிறேன். பழத்துக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றிக்கிறோம். ஏக தீபம் வச்சு விளக்கை ஏற்றிக்கிறோம். விளக்கேற்றிட்டு விநாயகர் அகவலும் 108 போற்றியும் படிக்கிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா காமாட்சி அம்மன் விளக்கையும் ஏற்றிக்கிறோம். விளக்கெல்லாம் ஏற்றினதுக்கப்புறம் நாம் நம்ம பிள்ளையாருக்கு சாம்பிராணி போட்டுடுவோம். சாம்பிராணி போட்டதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சிடணும். அதை முதல்ல நம்ம ஊதுபத்தி சாம்பிராணி காமிச்சிடுவோம். அதுக்கப்புறம் தேங்காய் சாம்பிராணியில் காமிச்சிட்டு உடச்சி நெய்வேத்தியம் பண்ணிடலாம். நம்ம நினைக்கிற கடவுள்கிட்ட என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் நினச்சி பூஜை பண்ணுங்கள் எல்லோரும். நான் இப்போ என் பொண்ணு நான் 108 ஸ்லோகம் படித்து பூஜை பூவால் அலங்காரம் பூவால் அர்ச்சனை பண்ணுறோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர் அகவலும் படித்தோம்.
தீபாரதனை கட்ட ரெடி ஆகிட்டு வெளியே வந்த வாசலுக்கு தத்தை என்னுடைய ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டில் அவங்களும் கரெக்டாக வந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி சாமி. அவங்களும் எங்கள் கூட சேர்ந்து சாமி கும்பிட்டாங்க, தீபாரதனைலாம் காமிச்சாங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை காலையில் நம்ம இப்போ இந்த சாமிக்கு என்ன தேவையோ அதை டெய்லியுமே நம்ம ஒவ்வொரு காலை மாலை ரெண்டு வேளையும் சாமிக்கு பழமோ பாலோ வச்சு நெய்வேத்தியம் பண்ணணும். அதே மாதிரி மூணு நாள் ஆனதுக்கப்புறம் நான் காலையில் பழம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிகிட்ருக்கிறேன். நெய்வேத்தியம் பண்ணணும். அது பண்ணி முடித்ததுக்கப்புறம் கடல்லையோ இல்லை எங்கேயாவது கொண்டு போய் கரைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, வீட்டுக்கு பக்கத்தில் கிணறும் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணோம், சரி ஒரு துளசி செடி வைக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அதனால் நாங்கள் அதுக்கு ஒரு சின்ன தொட்டி மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் ஆல்ரெடி. அந்த தொட்டியில் நம்ம தண்ணி நிறைய ரொப்பி வச்சுக்கணும். இன்றைக்கி இது வரைக்கும் நம்ம கும்பிட்ட பலனெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விநாயகர்கிட்ட இன்றைக்கி மனமுருகி நம்ம வேண்டிக்கணும். அடுத்த வருஷத்துக்குள்ளே இந்த நிலைமை சீராக வேண்டும் அப்படின்னு மனமுருகி வேண்டிக்கலாம். நிலைமை சீராகி மக்கள் எல்லாம் அன்றாட வாழ்க்கை சிறப்பாக நடத்த வேண்டும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த தொட்டியில் தண்ணி நிரப்பிக்கிறோம். இந்த தொட்டியை கடலாக நினச்சிக்கோ சாமியே அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட மனமுருகி வேண்டிக்கணும். வேண்டதுக்கப்புறம் அந்த தண்ணியில் மஞ்சள் தூள் ஃபஸ்ட்டு கரைச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் மஞ்சள் பிள்ளையாக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் எடுத்து அந்த தண்ணியிலே வச்சிடணும். அதுக்கப்புறம் பூ போட்டுக்கிறோம். பூவெல்லாம் போட்டதுக்கப்புறமே ஒரு ரூபாய் காயின் இருக்கு இல்லைங்களா, அதையும் அதிலே போட்டுடுறோம். அதுக்கப்புறம் விநாயகரை அந்த தொட்டியில் இறக்கிறோம். கடவுள் நீங்கள் கும்பிட்ட பலன் அத்தனையும் கொடுக்க வேண்டும் என்று நினச்சிட்டு நம்ம அந்த தண்ணியில் கரைச்சி விட்டுறோம். அதுக்கப்புறம் அந்த பாத்திரம் பத்தாதனால நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த தொட்டியில் மாற்றிப்போம் கரைஞ்சி. இந்த அப்படியே 10 hours விட்டோம்னாலே அது கரைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை செடி தேவையோ அதை வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ போட கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால எனக்கு லேட் ஆகிடுச்சு, சாரி ஃபார் டிலே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.